ஹாய், ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து குரூப் 4 2025க்கான டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. ஸோ எப்போருந்து எப்போ வரைக்கும் நம்ம டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸோ எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் நமக்கு ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீஸ் வந்து 500 ரூபீஸ், சரிங்களா? ஸோ இது வந்து ஒன் டைம் பேமெண்ட்டு தான். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டைம் பே பண்ணால் போதும், ஜூலை மந்த் எக்ஸாம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து ரைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஒன் டைம் பேமெண்ட் எவ்வளோ வந்து வெறும் 500 ரூபீஸ் தான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போருந்து எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 8 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 25 வரைக்கும் வந்து வீக்லி வந்து 3 டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? எப்போ நவம்பர் 8 ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 25 வரைக்கும் வந்து வீக்லி 3 டெஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்குண்டான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸோட PDFம் வந்து நம்ம கொடுத்துருவோம், சரிங்களா? டில் எக்ஸாம் டேட் வரைக்குமே வந்து டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து டெஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா ஆஃப்லைன் டெஸ்ட்டு தான், ஆன்லைன் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுறீங்க, ஸோ அவங்களுக்காக தான் வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஷெட்யூல் பண்ணி நம்ம டெஸ்ட்டு ரைட் பண்ண போகிறோம்னா 50+ டெஸ்ட் இருக்க போகுது, சரிங்களா? 50+ டெஸ்ட் வந்து நம்ம ஷெட்யூல் பிரகாரமாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம ஃபுல் ரிவிஷன்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வந்து நம்ம டெஸ்ட்டு ரைட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அப்போ டோட்டலாக வந்து எத்தனை கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 கொஷின் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ டோட்டலாக எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஜூலை மந்த்துக்குள்ளே அப்படின்னா ஒரு 10,000 கொஷினுக்கு மேலே வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ 15+ வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். என்னென்ன டாபிக் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பொது தமிழில் வந்து 6-12 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு ரைட் பண்ண போகிறோம், சரிங்களா? பொது தமிழில் 6-12 வரைக்குமே, 11th 12th கொஷின் வந்து குரூப் 4 லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக 11th 12th வரைக்குமே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற குரூப் 2 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதனால் 12th வரைக்குமே நம்ம ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருவோம். பொது அறிவில் வந்து நம்ம சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, எக்கனாமிக்கு, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸு, ஸோ எல்லாமே வந்து சிலபஸ் வைஸில் இருக்கிற டாபிக் எல்லாமே வந்து நம்ம ஷெட்யூலில் கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ இது கூட யூனிட் 8 யூனிட் 9 வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம், சரிங்களா? அப்போ டோட்டலாக நம்ம சிலபஸ் வைஸ் தான் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் GK எல்லாமே, சரிங்களா? தமிழ் மட்டும் ஃபுல்லாக எல்லா பாட வாரியாக நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பகுதி ஆஇ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிவிஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம தமிழை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லா பாடமும் படிச்சுட்டு தான் வந்து நம்ம சிலபஸ் வச்சு ரிவிஷன் பண்ண முடியும். வெறும் சிலபஸ் மட்டும் வச்சு நான் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் ஃபுல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் வந்து தமிழை ரிவிஷன் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின், முந்தையாண்டு வினாக்கள் வந்து அது மாதிரி தேர்வுகள் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? பொது தமிழ் எல்லாமே இயல்வாரியா, இயல்வாரியா அப்படின்னா என்ன, டேர்ம் வாரியா, ஒவ்வொரு டேர்ம் வந்து தனித்தனியாக டெஸ்ட்டு ரைட் பண்ணிடுவோம். பொது அறிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் ஆங்கில வழியில் வந்து கேள்விகள் இருக்கும். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க இங்கிலீஷ்லேயே கொஷின் வேணும், ஸோ அவங்களுக்காக தான் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து GS கொஷின்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ இதில் பேமெண்ட் டீட்டெயில் வந்து பாருங்கள். ஸோ எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னா நவம்பர் 8 வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ பேமெண்ட் மெத்தட் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 அண்ட் குரூப் 2 தேவையான ஸ்டடி மெட்டீரியலோட PDFமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் மேலே நான் நம்பர் கொடுத்துருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியலோட ப்ரைஸும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் கொஷின்ஸு, சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி தான் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எந்த மாதிரி எல்லாம் வந்து டெஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்றேன். தென் உங்களுக்கு வில்லிங் இருந்துன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், நம்ம தமிழ் டெஸ்ட்டெல்லாம் வந்து இப்படி டேர்ம் வாரியாக தான் நம்ம எடுத்துன்னு 12th டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 6th 10th வரைக்கும் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்போம், சரிங்களா? ஸோ படிக்காதலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்கிறக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 12th தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? 12th ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம், சரிங்களா? அந்த டேர்ம் கூட பாலிட்டியில் ஒரு டாப்பிக்கு, சரிங்களா?
தென் செகண்ட் வந்து பாருங்கள் தமிழ் செகண்ட் டேர்ம் கூட ஐஎன்எம்மில் ஒரு டாபிக், தென் தேர்ட் டேர்ம் கூட வந்து மேக்ஸில் ஒரு டாபிக். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும். டெய்லி வந்து ஒவ்வொரு தமிழ் ஒவ்வொரு டேர்ம் கூட ஒவ்வொரு ஜிஎஸ் டாப்பிக்கில் இருக்கிற சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் டெஸ்ட்டு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 3 டெஸ்ட்டு, வீக்லி ஒன்ஸ் வந்து மேக்ஸ் டெஸ்ட் வந்து கம்பல்சரி இருக்கும் சரிங்களா. ஏன்னா மேக்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் எழுதுனாதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக போட்டு பார்க்குறக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் தமிழ் கூட எக்கனாமிக் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது சரிங்களா. ஸோ எல்லா டாப்பிக்குமே வந்து தமிழ் கூட நம்ம டெஸ்ட்டு ரைட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா ஜிஎஸ் டாப்பிக்குமே வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். தமிழ் சயின்ஸ் பாருங்களேன், சயின்ஸ் டாப்பிக்குமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே எந்தெந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும் சரிங்களா, எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்த யூனிட் வைஸ் படிக்கணுங்கிற முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு குரூப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி தான் ஷெடியூல் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபெப்ரவரி மந்த் வரைக்கும் இருக்கும் சரிங்களா. ஃபெப்ரவரி மந்தில் வந்து 21st வரைக்கும் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம பொங்கல் அந்த ஹாலிடே 1 week ஹாலிடே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு முன்ன பின்னே டேட் வந்து அலைன்மெண்ட் ஆகலாம். ஸோ 25th ஃபெப்ரவரி வரைக்குமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட்டு நம்ம சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, மார்ச்லேருந்து ஜூலை வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன்ஸாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ரிவிஷன் பண்ணுவோம், ஓல்டு புக்கோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ரிவிஷன் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ரிவிஷன்ஸாக தான் இருக்கும் ஜூலை வரைக்குமே. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு 4 months இருக்குது. ஸோ அந்த 4 months வந்து ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான். ஜஸ்ட் வந்து இந்த 8 months சேர்த்து தான் உங்களுக்கு வந்து வெறும் கம்மியான ப்ரைஸில் 500 rupees வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் மெத்தடு நாங்கள் டீட்டெயில் நாங்கள் சொல்லியிருக்கோம். பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்க அப்படின்னா குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து எப்போன்னு சொல்லியிருக்கேன், July 8th தான் வந்து லாஸ்ட் டேட்டு சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னும் 2 days தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.